ஜான்பாலியிடம் செல்லும் பொழுது சில ஆண்டுகளுக்கு முன்பாக பரிவெள்ளிக்கோட்டையிலே ஜான்பாலியன் பேசினார். அப்பொழுது பண்டாரம்பட்டியிலே இருந்து ஒரு லாரியிலே வந்து ஜான்பாண்டியன் பேச்சை கேட்பதற்காக பண்டாரம்பட்டியிலே இருந்து வருகின்றார்கள். ஜான்பாண்டியன் பரிவெள்ளிக்கோட்டையிலே பேசிவிட்டு திருநெல்வேலி செல்கின்றார். வழியிலே பண்டாரம்பட்டி லாரியை மறித்து மணியாச்சிலே படுகொலை செய்யப்பட்டு சேவியர் என்ற சகோதரன் இறக்கின்றார். ஒரு சகோதரன் இறக்கின்றான், இரண்டு பேர் சாக கிடைக்கின்றார்கள். சீரியஸான நிலை. அந்த இரவோடு இரவாக நான் ஜான்பாணியிடம் செல்லுகின்றேன். மறுநாள் காலையிலே பண்டாரம்பட்டிக்கு போவோம் வாருங்கள் என்று அழைத்து செல்லும் பொழுது இதே ஜான்பாணியிடம் காரில் செல்லும் பொழுது சொன்னேன், அண்ணே ஒரு 10,000 ரூபாய் இந்த சமுதாயத்தை சொந்தக்காரன் சேவியருடைய குடும்பத்திற்கு நீங்கள் வழங்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஜான்பாண்டியன் சொன்னார், என்னிடம் எங்கே இருக்கின்றது என்று சொன்னார். அப்பொழுது நான் சொன்னேன், என்னுடைய சமுதாயத்து சொந்தக்காரர்களே சிறிது சிந்தித்து பார்க்க வேண்டும், உங்களுடைய மைனர் செயினிலே ஒரு கண்ணியை வெட்டி தாருங்கள், அது 5,000 ரூபாய்க்கு போகும். நான் தூத்துக்குடி துறைமுகத்திலே பிச்சை எடுத்து 5,000 ரூபாய் தருகிறேன், நீங்கள் 10,000 ரூபாயை இந்த சமுதாயத்து சொந்தக்காரனுக்கு வழங்குகிறீர்கள் என்று சொன்னால் 1,000 சொந்தக்காரன் உங்களுக்காக வருவார் என்று சொன்னேன். அப்பொழுது சொன்னார், இப்படி ஒவ்வொருவனாக சாகுதான் நான் 10,000 ரூபாய் கொடுக்க முடியுமா என்று சொல்லும் பொழுதுதான் அங்கேதான் பிரச்சனை உருவாகின்றது. எங்கே என்னுடைய சமுதாயத்து சொந்தக்காரன் சாகின்றானோ, எங்கே பிரச்சனை வருகின்றதோ அங்கே நிச்சயமாக பசுவைப்பாண்டியன் தட்டி கேட்பான் அல்லவா. அப்பொழுது கேட்டேன், நீங்கள் ஒருவனுக்காக இந்த நிலை சொல்லுகின்றீர்களே, நாளை பசுவைப்பாண்டியனுக்கும் அந்த நிலைதானே? பசுவைப்பாண்டியன் நாளைக்கு ஜான்பாண்டியன் என்று வாழ்க என்று சொல்லும் பொழுது என்னுடைய நிலையும் அதுதானே. என்னுடைய கூட பிறந்த 4 சகோதரிகள் இருக்கின்றார்கள், என்னுடைய குமர்களை உன்னால் காப்பாற்ற முடியுமா? அன்றும் இதே பசுவதிப்பாண்டியன் போல ஒருவன் வந்து, அண்ணே உங்களுக்காக உயிர்விட்டானே பசுவதிப்பாண்டியன் குடும்பம் இன்று தெருவிலே நிற்கின்றது என்று சொல்லும் பொழுது இதே வார்த்தை தான் வரும், அதனால் இன்று முதல் உதவிக் கொள்வோம், என்னுடைய சமுதாயத்தை சொந்தக்காரர்களை என்னுடைய உயிர் உள்ளவரை நான் காப்பாற்றுவேன் என்று சொல்லி வெளியே வந்தவன் பசுவதிப்பாண்டி என்பதை மறந்துவிடக்கூடாது. இப்பொழுது சொல்லுங்கள், எந்த நிலையில் பசுவதிப்பாண்டியன் வெளியே வந்திருக்கிறார் என்பதை. இது உண்மையான நிகழ்ச்சி, பொது மேடையிட்டு சொல்லுகின்றேன். இந்த மேடையில் 3 தலைவர்களையும் வீட்டிலிருந்து ஒரே மேடையில் விவாதம் பண்ண நான் தயாராக இருக்கின்றேன். என்னுடைய